ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸோடு வந்திருக்கேன். என்னென்னா, நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்போ ரிசீவ் ஆச்சுன்னா, தேர்ஸ்டே அன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. 21st அன்றைக்கி அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு. ஆனால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுக்கு 2 to 3 days ஆகும். எனக்கு வந்து தேர்ஸ்டே தான் ரிசீவ் ஆச்சு. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. நான் யார், என் ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என் பேர் வந்து மௌனிகா. என்னை வந்து மோனி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மோனின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் என் ஹஸ்பண்ட் பேர் சிவா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பையன் பேர் வந்து கிருஷி, 6 இயர்ஸ் ஆகுது. பாப்பா பேர் வந்து கிருத்திக்ஷா, 2 இயர்ஸ் ஆகுது. எனக்கு மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாருமே கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் எங்கள் மாமியார் மாமனார். ஃபேஸ்புக் ஜேர்னி பற்றி சொல்லிடுறேன். ஃபேஸ்புக் வந்து நான் 17 இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு கீபேட் மொபைல் மாதிரி தான், நோக்கியா கீபேட் மொபைல் மாதிரி வரும். அதில் வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த மாதிரி நெட் பேக் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் அப்லோட் பண்ண கிடையாது. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக அதிகமாக அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். ஸோ வந்து எனக்கு லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த் வந்து எலிஜிபிலிட்டி எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸ்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக ஏர்னிங்ஸ் வரலை. ஸ்டார்ஸ் டூல் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். எனக்கு 1200 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நவம்பர் மந்த், லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த்து. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு பெருசாக எதுவும் வரல. இப்போது இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து வியூஸ் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சுது. அப்போ வந்து எனக்கு எந்த டூல் ஓப்பன் ஆச்சுன்னா இன்ஸ்ட்ரீம் ஆட், அந்த டூல் வந்து எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு இப்போது பேமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஷார்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு நம்மளுக்கு பேமெண்ட். அதையும் சொல்லிடுறேன், ஷார்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்திருக்கு. இதில் நிறைய இருக்குது, போனஸ் இருக்குது, அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு கூட ஏர்னிங்ஸ் வரும். ஆனால் ஒரு ஒரு இதுலேயும் $100 தாண்டினதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அவங்க பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதால என்னை சுற்றி நிறைய பேர் நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் சொன்னாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேலை, வேண்டாம், விட்டுடு, டைம் வேஸ்ட் பண்ணாத, பசங்க இருக்காங்க, பசங்களை பாரு, அந்த மாதிரிலாம். யாரும் வந்து குழந்தைங்களை விட்டுட்டுலாம் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டைம் வேஸ்ட் மாதிரி தோணுச்சு போல இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா நான் சும்மா அப்லோட் பண்ண கிடையாது. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் சொல்ல வரலாம் அந்த வீடியோவில். வெளியே ஒரு ப்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவிலில் போய் ப்ளாக் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஓகே, இந்த கோவிலில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு மாலுக்கு போகிறேன்னா அங்கே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. ஏதோ ஒரு இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இல்லையா. ஸோ அதுக்கான க்ரெடிட்ஸ் எனக்கு வருது, அவ்வளோதான் தவிர இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன், என்னை யாரெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் நின்று காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமாவும் நான் கண்டிப்பாக க்ரோ ஆக தான் போகிறேன், ஆவேன். ஸோ என் கூட இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாவே போதும். என்னை நெகட்டிவிட்டியாக பேசாமல் என் கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாவே எனக்கு போதும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப் பேமெண்ட் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக வரும். பிளெஸிங்ஸ் பண்ணுங்கள், வரணும்னு. அண்ட் வந்து ஸோ அவ்வளோதான் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏர்னிங்ஸ் கொடுக்குற பிக்சரில் பாருங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கேன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. பாய் பாய், டேக் கேர்.